ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அழகான கார தோசை மீன் தலைக்கறி குழம்பு தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு இதுல சிம்பிளா பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம மீன் தலை குழம்புக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கிலோ தலையை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. அதுக்கப்புறம் 100 புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டையும் வந்து ஒரு ரெண்டு சேர்ந்து ஒரு கிலோ காயை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன தேவைங்கிறத பார்ப்போம். ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் 150 கிராம் வச்சுருக்க சின்ன ஆனியன் அப்படியே மிக்சியில் போட்டு லைட்டாக குறை குறைன்னு அரைச்சி அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் பூண்டு கரு லீவ்ஸ் எவ்வளோனா, பச்சை மிளகாய் 4 பீஸு, பூண்டு ஒரு 2 கட்டி மீடியம் சைஸு, அதுக்கப்புறம் போட்டு வணக்கிறதுக்கப்புறம் தக்காளி அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மிக்சியில். பாருங்க, இந்த மாதிரி அழகாக மிக்சியில் அரைச்சி அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அப்படி என்ன பண்ணுறோம்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்து வணக்கிக்கலாம். நல்லா வணக்கி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அது ஒரு 1/2 வேக்காடு வந்தது உடனே வணக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். என்ன மசாலான்னா, குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் தனியாக, மிளகாய் மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 25 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு நாம் என்ன பண்ணோம் பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை தான் நம்ம ஊற்ற போகிறோம். 100 கிராம் புளி ஊற வச்சதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அதோடைய தண்ணியை தான் நம்ம வந்து வணக்கி வச்சுருக்கிற காயில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் அந்த மாதிரி புளிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி லைட்டாக வாட போனதுக்கப்புறம் அப்படியே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தான் இந்த மீன் குழம்பு நம்ம வைக்க போகிறோம். அதனால் நல்லா பாருங்கள் வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன சேர்த்துருக்கோம்னா, ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா பேஸ்ட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் தோசைக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும். இதில் அப்படியே புரோட்டாவும் நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீனுடைய தலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் இந்த மீன் தலையை வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மீன் வந்து குழஞ்சிரும். அதனால் வந்து மீன் நல்லா காய் வந்ததுக்கப்புறம் மீன் அப்படியே லைட்டாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக மிக்ஸ் பண்ணோம்னா உடைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃபயரில் கொஞ்சமான அனலில் வச்சு அப்படியே முட்டை வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் வாசனையும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் மீன் குழம்பு. பாருங்கள், கார தோசைக்கு நல்லா அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே தலையை எடுத்து வச்சு அதில் அப்படியே கத்திரிக்காய் வெஜிடபிள் சேர்த்து வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்து ஒரு நல்ல வெரைட்டிஸோடு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.